அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து பிரவீன். நான் கும்பகோணத்தில் வர்மக்கலை மருத்துவம் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு விழாவுடைய அறிமுகத்துக்காக தான் இந்த வீடியோ. வருகிற மார்ச் 3 ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் பாலாஜி மஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு விழா நடக்க இருக்குது. என்னென்னா, இயற்கை உணவு மற்றும் மருத்துவ கருத்தரங்கம் அப்படிங்கிற ஒரு பேரில் நடக்க இருக்குது. இப்போ இந்த விழாவை வந்து பார்த்திங்கன்னா யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, விழுமியம் ஆர்கானிக் இவங்க கூட இணைந்து வழங்கக்கூடியவங்க, நம்ம சிட்டி யூனியன் வங்கி, கிரியேட்டு, நெல்மார்ட், சகஸ்ரா வைத்தியசாலை, கெய்சன் திருடை மருதூர், யூக்கிடாஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு இந்த விழாவை நடக்க இருக்குது. இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு, இயற்கை உணவு உட்பட எல்லாமே வழங்குகிறாங்க. அது இல்லாமல் இயற்கை சார்ந்த மருத்துவ கருத்தரங்கங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயா கோ சித்தர் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து இயற்கை மருத்துவம் மற்றும் இயற்கை விவசாயம் சம்பந்தமாக பேச இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு சிறப்பு விருந்தினர் ஐயா ஹீலர் பாஸ்கர் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், மருத்துவம் சம்பந்தமாக, இந்த உடலியல் சம்பந்தமாக பேச இருக்கிறாங்க. நம்மளுடைய சிறப்பு விருந்தினரில் இன்னொரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த முனைவர் திரு சத்யா மேடம் அவர்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசிகள், அதனுடைய மருத்துவ குணங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு சான்றோடு வந்து இந்த விழாவில் நம்ம எல்லாருக்கும் விளக்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய நிகழ்வுகள் நடக்க இருக்குது. பாரம்பரிய இசைக்குழு விழாக்கள் நடக்க இருக்குது. அது இல்லாமல் விவசாயிகளுக்கு விதைகள் பரிமாற்றம் பண்ணுறதுக்கான ஒரு விழாவாகவும் அமைய போகுது. அதே மாதிரி அந்த விழா விதைகளை பரிமாறிட்டு அந்த விதைகளை எப்படி வந்து அவங்க அடுத்த கல்டிவேட் பண்ணுறது, எல்லாமே எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு தேவையான இடுபொருட்கள் எல்லாமே வருஷம் முழுசும் அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பாக செஞ்சு இந்த நிகழ்வை நடத்த இருக்கிறாங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் வந்து கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்கு. இதை வந்து நம்ம கும்பகோணம் பகுதிகளில் இருக்கக்கூடிய, தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள், பொதுமக்கள்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், முக்கியமாக மாணவர்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டு இந்த விழாவினுடைய முழு விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு பயன்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.